ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான சில காரியம் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு காரியம் ஜெயமாகிறதுக்கு நான் அரசியல் ரீதியா இருந்துட்டிருக்கேன். நான் தொழில் ரீதியா இருந்துட்டிருக்கேன். நான் வேலை ரீதியா இருந்துட்டிருக்கேன். நான் வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டிருக்கேன். இந்த மாதிரி விஷயத்துக்கு காரிய ஜெயமந்திரம் அப்படினு சொல்லுவாங்க. அந்த காரியம் ஜெயிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரம் எல்லாம் சார் நீங்க சொல்றலே இதெல்லாம் உண்மையா நடக்குமா? சந்தேகமே வேண்டாங்க. ஏன்னா நான் சொன்ன மந்திரமே இது கிடையாது. இது வந்து நம்மள சாஸ்திரோக்தமமாக நம்மளுடைய முன்னோர்கள் ஆச்சாரிய பெருமக்கள் சொன்ன அற்புதமான மந்திரம். பகவான ஸ்மரண பண்ணினா சில காரியங்கள் நடக்கும்னு நான் சொல்லல. அவ சொல்லி வச்ச விஷயங்கள் அது நடந்திருக்கு. நம்மளுடைய தாத்தா பாட்டி பாட்டனார் எல்லாத்துக்கும் பக்தியை வைத்து பல காரியங்களை சாதிச்சிருக்கா. அது உண்மைதான். இன்னைக்கு நம்மளால ஏன் முடியாது? பகவான் மேல ஸ்மரண பண்ணோம்னா அவருடைய பக்தி இருந்ததுன்னா எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்ள. இது கூட உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உழைப்பு இல்லாத எதுவுமே கிடையாது. அதற்கு வித்தாக இருக்கக்கூடியவர் அதுக்கு சக்தி கொடுக்கக்கூடியவர் இறைவன். அந்த மாதிரி பலவிதமான காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான அற்புதமான திருமந்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அற்புதமான மந்திரம்னா அது எந்த தெய்வத்துக்கு உண்டானது? ஒரு காரியத்தை வெற்றி பெறுவதற்கு அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடங்களை போர்ப்பதற்கு உண்டான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா சுதர்சன சுத ஆகர்ஷணம்னு சொல்லுவா. சுதன நல்லது, ஆகர்ஷணம்னா ஈர்ப்பு. அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய சக்தி சுதர்சன பகவான்கிட்ட உண்டு. அந்த சக்கரமே வடிவான அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எவர் ஒருவர் சுதர்சன மந்திரத்தை சொல்றாரோ அவருக்கு எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு. அந்த சக்கரமாகப்பட்டது அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணி கொடுத்துடுமா, தடங்கல்களை போக்கி கொடுத்துடுமா. இதை சுதர்சனாஷ்டகம் அப்படிங்கிற மந்திரத்துல ஒவ்வொரு பாடகள்ல கீழே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஜெய மந்திரம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க சண்டி ஹோமம் போன்ற பெரிய பெரிய யாகங்கள்ல அம்பாளுடைய பெயரை அந்த ஆகுதி பண்றதுக்கு முன்னாடி ஜெய ஜயா அப்படிங்கிற நாமத்தை நீங்க கேட்டிருப்பேன். அந்த ஜெய மந்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக பாருங்களேன், நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் நானாக சொல்றது இல்லை, சாஸ்திரோக்தமமாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த சுதர்சன அஷ்டகத்துல வரக்கூடிய இந்த ஜெய மந்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய சுதர்சன. இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, அவ்வளவு விசேஷம். இந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள்ல எத்தனையோ இந்த நிகழ்ச்சியில நான் சொல்லியிருக்கேன். அத்தனை பேருக்கும் பயனுள்ளதா இருக்கும். இந்த மந்திரத்தை ஜபித்து பாருங்க, அவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரம். நம்மளுடைய ஆன்மீக முன்னோர்கள் இதே இந்த சுதர்சன பகவான பிரார்த்தனை பண்ணி இந்த அஷ்டகத்தை வழிபட்டு சக்கர வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் எல்லா காரியத்தையும் வெற்றி பெற்று கொடுப்பார். அதே மாதிரி உங்களுடைய காரியம் வெற்றி பெறுவதற்கு இந்த ஜெயமந்திரத்தை மனதார வேண்டுங்க. போகக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்த மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கிரகரோகரா. நன்றி.